ரொம்ப நாள் கடலுக்குள்ள போகாமலே இருந்த படகு என்ன பண்ணும்? போட் செட்டி தான் நமக்கு சொந்தம், கடல் நமக்கு சொந்தம் இல்ல, கடலுக்கு நாம சொந்தம் இல்ல, நாம கடலுக்கு சொந்தம் இல்ல நினைச்சிரும். அதே மாதிரி இந்த தேர்ட் லேயர் எனர்ஜி போயே பார்க்கறது இல்ல. நீங்க எல்லாம் பெரும்பாலும் 7 வயசுக்கு அப்புறம் 3வது லேயர் எனர்ஜி அனுபவிக்கிறதே இல்லை. அதிகபட்சமா 2nd லேயர் எனர்ஜி எப்பயாவது அனுபவிக்கிறீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. 3rd லேயர் எனர்ஜி அனுபவிக்கிறதே இல்லைன்றதுனால 3rd லேயர் எனர்ஜி ஒண்ணு இருக்கிறதே மறந்துட்டீங்க. கடலுக்கே போகாத படகு, துறைமுகத்திலேயே நிக்கிற படகு கடலை மறந்தது போல 3rd லேயர் எனர்ஜி அனுபவிக்கவே இல்லாததுனால 3rd லேயர் எனர்ஜி ஒண்ணு இருக்கிறதே மறந்துட்டீங்க. அதை அனுபவிச்சாதான் நம்ம எல்லாருமே கடவுள் சக்தியின் வடிவங்கள்னு புரியும். மீன் ஆத்துல ஆத்தோட போனாலும் சரி, இல்ல எதிர்நீச்சல் அடிச்சாலும் சரி, தண்ணீர் தான் இருக்கு, வேறையாவது இருக்க முடியுமா? அதே மாதிரி நீங்க கடவுள்னு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, புரிஞ்சுக்கலனாலும் சரி, நீங்க கடவுள் தான். ஆத்தோட போனாலும் எதிர்நீச்சல் அடிச்சாலும் தண்ணீர் தான் மீன் இருக்க முடியும். நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலனாலும் 3rd லேயர் எனர்ஜி தான் இருக்கிறீங்க. என்ன, அதை திறந்து வெளியில யூஸுக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா, உபயோகத்துக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய பொக்கிஷன் யூஸ் ஆகும். இல்லைன்னா உங்க வீட்டுக்குள்ளேயே புதையல் இருக்கும், கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியாமலே போகும். செட்டிநாட்டு வீடுகள் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகளா இருக்கும், பல பேர் பாத்தீங்கன்னா பாதி ரூம் சாவியே இருக்காது. உங்க சொந்த வீடா இருக்கும், சாவிங்கன்னு கேட்டா அது பங்காளி கையில இருந்தது சாமி, இவங்க கையில இருந்தது சாமி, அவங்க கையில இருந்தது சாமி, எங்கன்னே தெரியல சாமி விடுவோம். அவ்வளவு பெரிய வீடு இருந்தோம், ஒரு 2-3 ரூம் தான் புழங்குவோம், பல இடங்களை புழங்காமலே விட்டுருவோம். அதே மாதிரி நமக்குள்ள இவ்வளவு சக்தி இருந்தோம், கொஞ்சமா எடுத்து மட்டும் யூஸ் பண்ணி மீதி பெரிய பொக்கிஷத்தை புழங்காம விட்டுருவோம். இந்த புழங்காம விடக்கூடாதுன்றதால இந்த விசுத்தி சக்கரத்துக்கான தியானம் பண்றது வேற ஒண்ணு, ரொம்ப எளிமையான தியானம் தான். ஒரு 20 நிமிஷம் ஓட போறோம், ஓடுறதுனா சாதாரணமா ஓடுறது இல்லை, டெக்னிக்கலா விட போறீங்க, அதனால உங்களுக்கு தெரியவே தெரியாது. எப்படின்னா இருந்த இடத்துலயே கைகால அசைக்க போறீங்க, ஆனா அந்த விசுத்தியில கான்சென்ட்ரேட் பண்ணி அசைக்க போறீங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துற முழுசா கேளுங்க. முதல்ல இந்த விசுத்தி சக்கரத்துல உங்க மனசு முழுக்க முழுக்க ஒன்னாக்கணும், அதுக்கப்புறமா கைகளை மட்டும் அசைங்க, ரொம்ப மெதுவா அசைங்க, வேகமா வேண்டாம், கைகளை மட்டும் அசைங்க. அப்புறம் மெதுவா கால்களை மட்டும் அசைங்க. அப்புறம் ரொம்ப மெதுவா ஓட ஆரம்பிங்க, ரொம்ப டயர்டாக்கிக்கிட்டே வேண்டாம், ரொம்ப டயர்டாக்க வேண்டியது இல்லை, ரொம்ப மெதுவா உடம்ப மூவ் பண்ணுங்க போதும். ஆனா ஒன்னே ஒண்ணு, அந்த விசுத்தி சக்கரத்தையே தொடர்ந்து உங்க மனசு இருக்கணும். நீங்க பாப்பீங்க ஒரு சில நிமிடங்கள்ல இந்த சக்தி பிரவாகம் தானாவே உடம்ப இயக்க ஆரம்பிச்சிடும். நீங்க உடம்ப இயக்காம தானா உடம்பு இயக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கே தெரியாது இவ்வளவு சக்தி நமக்குள்ள இருக்கா அப்படின்னு, நமக்குள்ள இவ்வளவு சக்தி இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அனுபவபூர்வமா பாப்பீங்க, நம்ப வேண்டியது இல்லை, அனுபவபூர்வமா பாப்பீங்க. உங்களுக்குள்ளேயே இருக்கிற சக்தி இயற்கையா உடம்பு மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். தானா உடம்பு மூவ் பண்ணும்போது மூவ் பண்ணிட்டு விடுங்க. நின்ன இடத்துலயே விசுத்தியில மனசை ஒன்னாக்கி ஒரு 20 நிமிடம் கை கலாசிச்சிங்கன்னா போதும், வேற எதுவும் தேவையில்லை. இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுக்கோங்க, 3 இன்ஸ்ட்ரக்ஷன். முதல் 20 நிமிடம் முழுமையாக விசுத்தி சக்கரத்தில் மனதை ஒன்றாக்க வேண்டும். அந்த கடைசி 10 நிமிடம் உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் விசுத்தியில மனசை ஒன்றாக்கணும். மொத்தம் 30 நிமிட தியானம், 20 நிமிடம் இயக்கம், 10 நிமிடம் அமைதியா இருப்பீங்க. 30 நிமிடமுமே விசுத்தியில மனசை ஒன்றாக்கணும். 2வது, ரொம்ப மெதுவா ஆரம்பிங்க, வேகமா ஆரம்பிக்காதீங்க, வேகமா ஆரம்பிச்சீங்கன்னா டயர்ட் ஆயிடுவீங்க. ரொம்ப மெதுவா ஆரம்பிங்க, அப்பதான் அந்த விசுத்தியில இருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகிறதுக்கு டைம் கொடுப்பீங்க. ரொம்ப மெதுவா ஆரம்பிங்க, அப்படியே மெதுவா பிக்கப் பண்ணுங்க. 3வது முக்கியமான விஷயம், ஸ்பீட குறைக்க கூடாது, மெதுவா ஜாஸ்தி ஆக்குங்க ஆனா குறைக்கப்படாது. 4வது, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்க மனசு சொல்லும், அப்பா இது டூ மச்சப்பா, விட்டுறப்பா, என்ன என்னால முடியாது, என்னென்ன முடியுமோ மனசு சொல்லும். மனசு என்ன சொன்னாலும் கேட்காதீங்க, சிம்பிளா மனசுக்கு நோன்னு சொல்லுங்க. 20 நிமிஷம் மனம் சொல்வதை கேட்காமல் முழுமையாக உங்களுக்குள் இயங்க ஆரம்பியுங்கள்,
அபாரமான உங்களுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி வெளிப்படும். நமக்குள்ளலாம் குண்டலினி அப்படின்ற ஒரு அற்புதமான சக்தி இருக்கு. அந்த சக்தியை படிப்படியா கிளப்புறதுக்கான தியான முறைகள் தான் நீங்க பண்ணிட்டே வரீங்க. அதை முழுமையா கிளப்ப முடியாது, முழுமையா கிளப்பினா உடம்பு தாங்காது, படிப்படியா கிளப்பணும். அதனால்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா காலையிலிருந்து அப்படியே இன்ச்சு இன்ச்சா உள்ள போயிட்டு இருக்கிறோம், இன்ச்சு இன்ச்சா உள்ள போயிட்டு இருக்கிறோம். இந்த தியானம் அளவுக்கு மீறிய சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான மெடிடேஷன், உங்களுடைய எனர்ஜி அவேக்கன் பண்றதுக்கான பவர்ஃபுல்லான மெடிடேஷன். முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன், 30 நிமிஷம் விசுத்தியில மனசை ஒன்னா வைக்கணும், அது அப்பதான் சக்தி பிரவாதம் நடக்கும். ரெடியா இல்லாமா நான் சொல்லுங்க. இப்ப நான் கைட் பண்றேன், என்ன பண்ணுங்க, அந்த இடத்துல ஒரு ஒளி இருக்க மாதிரி நினைச்சாங்க, அதையே நினைங்க, அந்த ஒளியே நினைங்க. அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்க மாதிரி நினைச்சீங்கனாலும் போதும்.